வணக்கம். மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை என் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து காளாமீன் வலையை எடுத்துகிட்டு காளாமீன் பிடிக்கிறதுக்கு வேண்டிய கடலுக்கு போயிட்டுருக்கோம். வாங்க பார்ப்போம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து காலையில் ஒரு 5 மணி இருக்கும், ஏன்னா காற்று அதிகமாக இருக்கிறதுனால காலையில் 5 மணிக்கு எடுத்தோம். கரெக்டாக விடிஞ்சி வரும்போது நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 6 மணியை பிள்ளைலாம் வலை இறக்க ஆரம்பிப்போம். இப்போ வாங்க பார்ப்போம் இந்த வலையில் வந்து என்ன மீன் அதிகமாக வரும்னா காளா மீனும் வஞ்சிர மீனும் அதிகமாக வரும். வாங்க பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் ஓரளவு தூரம் போயாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கூட வந்த போட்லாம் வலை இறக்கிட்டு போகிறாங்க. அதனால் இப்போ இவங்க வந்து இந்த இடத்துல வலை இறக்குறாங்கன்னா அடுத்தது நம்ம வலை இவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாத அளவுக்கு தூரத்துக்கு ஓடுவோம். இப்போ அந்தளவுக்கு இவங்கள்லேருந்து ஒரு மேலே நம்ம வலை கரெக்டாக இந்த கொடியோடு வந்து நிற்கிற மாதிரி மேலே ஓடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம வலை இறக்க வேண்டிய இடம் வந்தாச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து வலை இறக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, வலையை இறக்குனதுக்கு பின்னாடியும் சரி, இதுதான் வந்து அந்த இடத்துல உள்ள ஆழத்தை பார்ப்போம். ஆழம், அந்த இடத்துல கல் இருக்கா, சேர் இருக்கா, மண் இருக்கா அப்படின்னுங்கிறத பார்ப்போம். இப்போ அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த இடத்துல எத்தனை பாவம் பாயுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இப்போ கரெக்டாக இந்த இடத்துல 6.5 பாவம் பாஞ்சிச்சு. அந்த 6.5 பாவத்தில் வலை இன்னும் கொஞ்சம் மேலே ஓடி 6.5 பாவத்துலேருந்து வலை இறக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம இறக்க போகிறது தான் இதுதான் வந்து காளா வலை. இந்த காளா வலை எப்படி இறக்குறோம் அப்படின்னுங்கிறத பாருங்கள். எல்லாம் நிறைய வலையில் வந்து எப்படி இறக்குவோம்னா, இந்த வலை ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த கொடி, அந்த நாட்டுன்னு சொல்லுவோம், அந்த கொடியை வந்து அணைச்சிருவோம். ஆனால் இந்த வலை வஞ்சிரத்துக்கு இறக்குற வலை, அந்த வலையிலலாம் வந்து என்ன பண்ணுவோன்னா ஒரு 4-5 கட்டையை இறக்கிட்டு அதுக்கப்புறம்தான் கொடி அணைப்போம். அது ஏன் அப்படி அணைக்கிறோன்னா அப்போ தான் வந்து அந்த கொடியோட பொறுப்பில் வலையை இழுத்துட்டு வந்து நம்ம வளைச்சி போட்டு வச்சுருவோம். நம்ம இப்படி இறக்குனாக்க வந்து அந்த கொடி வந்து வளையாது. அதனால் இப்படி கொஞ்சம் வலை இறக்கிட்டு இடையில கொடி அணைச்சி போடுவோம். இப்போ அதை தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். பாருங்கள், இப்போ அவங்க எடுத்து அந்த இடத்துல கவர் எடுத்து கொடி அணைக்கிறாங்க. பாருங்கள், இப்போ கொடி அணைச்சிட்டு அந்த நம்ம இப்போ வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து இதை மாதிரி நம்மள்ட்ட 4 கொடு வலையில் வலை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோ வலை இருக்குது. பாருங்கள், இது நம்ம ஒரு 4 கொடு வலையில் இருக்கு வலை. இது எல்லா வலையுமே இறக்குவோம். இது எல்லா வலையும் இறக்குனா எவ்வளோ தூரம் போகும்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் போகும். இப்படியே நாங்கள் ஒரு மணி நேரம் ஆகும் வலை இறக்குறதுக்கு. இப்போ அதை தான் பார்க்குறோம். இப்போ வந்து நான் இப்போ ஒரு கொடு வலையில் வலை இறக்குறோம். அடுத்த கொடு வலை இறக்கும் போது பாருங்கள், இப்போ பாருங்கள் அந்த கொடு வலை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கொடு வலையில் இறக்கிட்டுருக்காங்க. இப்போ இந்த வலையை வந்து இந்த வலையோட இது வந்து எப்படின்னா கீழே ஒரு கீழே கல்லும் கீங்கால கல்லும் மேங்கால கட்டையும் எப்போதுமே இருக்கும். இந்த வலையோட இறக்கம் வந்து ரொம்பவே அதிகம். ஏன்னா வந்து இந்த இது வந்து கட்டை வந்து நிறைய வலை வந்து அந்த தண்ணிக்குள்ளே வர்ற மாதிரி வைப்போம். இந்த வலையில் வந்து மேலேயே மிதந்துட்டு வர்ற மாதிரி வைப்போம். அதனால தான் இதோட இறக்கம் அதிகமாகவே இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், வலை இறக்கிட்டு போயிட்டுருக்கோம். பாருங்கள், இப்போ வந்து கடல் மேலே சரியாந்திர காற்று கடல், அதனால் கடல் மேலே பேச முடியல. நான் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன், அதனால் அப்பப்போ தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அதனால தான் கரியை திரும்ப வர்றதை கூட எங்களால் காமிக்க முடியல, அவ்வளோ கடல் கடல் அதிகமாக இருந்துச்சு. பாருங்கள், இப்போ பாருங்கள் ஓரளவு வலை எல்லாத்தையுமே இறக்கியாச்சு. வலை வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2வது கொடு வலை முடிய போகுது. இப்போ 2வது கொடு வலை முடிஞ்சு 3வது கொடு வலை உள்ளே ஓடிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இந்த வலையை இறக்கிறதுக்கு வந்து 1 மணி நேரம் தாராளமாக ஆகும். இப்போ வந்து நம்ம வலையை ஃபுல்லாக இறக்கி முடிச்சாச்சு. எல்லா வலையுமே இறக்கி முடிச்சுட்டு என்ன பண்ணுவோன்னா அதுலேருந்து ஒரு ஜாயிண்ட் போட்டில் அணைச்சி போகிறதுக்கு வேண்டிய அது புடக்கவரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த புடக்கவரை வந்து நம்ம ஒரு கல்லை இறக்கி நிறையா கவர் இறக்கி விட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் கவர் அள்ளி இறையிறோம். பாருங்கள்,
கவுரு அவ்வளோ கவுரு அள்ளி அது போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கல்லை எடுத்து இறக்கி விட்டுட்டு நம்ம போட்டில் அணைச்சி போட்டுட்டு உட்காந்துருவோம். அது மாதிரி எடுத்து அப்போ பாருங்கள் அந்த அணியத்து கம்பியில் மடக்கி இந்த கம்பளை அணைச்சி போட்டுருவோம். அணைச்சி போட்டுட்டு நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வந்து நாங்கள் இப்போ வலை இறக்கி முடித்தோன்னே எங்கள் வலையில் போகிற மாதிரியே ஒரு கப்பல் ஒன்று வருது. அதனால் அந்த கப்பலை வந்து நம்ம வாக்கி டாக்கியில் வந்து அவங்க கூப்பிட்டு சொன்னால் தூரமாக போயிடுவாங்க அப்படின்னுங்கிறதுக்காக நாங்கள் கூப்பிட்டோம். ஆனால் அவங்க கூப்பிட்டு கேட்டுட்டு நாங்கள் வலையை பார்த்துக்கிறோம், வலை வந்து போட்டில் மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. பாருங்கள் இப்போ அந்த கப்பலை கூட உங்கள்கிட்ட காமிக்கிறோம் பாருங்கள். இது வந்து பாருங்கள், இதுதான் அந்த கப்பல். இது வந்து ஓரளவு சின்ன கப்பல் தான், ஆனால் இந்தியன் கோஸ்ட்கார்டு நேவி இது. இது வந்து எப்போதுமே நாங்கள் சொன்னாக்கா வந்து கேட்டுப்பாங்க, ஏன்னா வந்து இப்போ காற்று கொஞ்சம் அதிகமாகவே இருக்கவும் இவங்க வந்து வலையில் போகும்போது வலை வேற கிழிச்சிக்கிச்சு, வலை கட் ஆகிடுச்சி. நாங்கள் சொல்ல சொல்ல கேட்காம இவங்க வலையில் வலை மேலேயே போயிட்டாங்க. இப்போ ஏற்கனவே சொன்னோம், நம்ம வந்து கரெக்டாக வலை இறக்கி முடிச்சிட்டோம், வலை இறக்கிறதுக்கு முன்னாடியுமே இதை மாதிரி அளவு போடுவோம் அப்படின்னு வந்து எல்லா போட்லேயுமே இதை மாதிரி போடுவாங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து எத்தனை பாவத்தில் இருக்கிறோம் அப்படின்னுங்கிறது அப்பப்போ நாங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ வந்து வலை இறக்கி முடிச்சுட்டு அளவுலாம் போட்டாச்சு, இப்போது சாப்பிட போகிறோமோ. இப்போ பாருங்கள் அவ்வளோதான், இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ வந்து சாப்பிட்டுட்டு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நாங்கள் படுத்துடுவோம், ஏன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கிறதுனால கொஞ்சம் படுத்து தூங்கிடுவோம். ஒரு ஆளோ ரெண்டு பேரோ முழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. முழிச்சிக்கிட்டு இருந்து போட்டு வர்றாங்களா, பெரிய போட்டு வளைக்கி இடைஞ்சலாக வர்றாங்களா, கப்பல் வர்றாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த சாப்பாடு வந்து நாங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துடுவோம், அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ வந்து சாப்பிட்டுட்டு பாருங்கள், இப்போ தூங்கியாச்சு, எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க படுத்தாச்சு. பாருங்கள் இவங்க மட்டும்தான் முழிச்சிட்டு இருக்காங்க, ரெண்டு பேர் முழிச்சிட்டு இருக்காங்க, ரெண்டு பேர் தூங்கிட்டாங்க. இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து டைம் ஆகிடுச்சி, நம்ம வலை எடுக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சி. அதனால் எல்லாருமே இப்போ பாருங்கள், எல்லாருமே வலையை பத்துறதுக்கு வேண்டிய தயாராகிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், இன்ஜின் அடிச்சு தான் எப்போதுமே வலை பத்துவோம். காற்று அதிகமாக உள்ள டைமில் இன்ஜின் அடித்து தான் பத்துவோம். இப்போ வந்து நம்ம வலை பத்துறதுக்காக தயாராகிட்டு இருக்கோம். வலையை வந்து நம்ம இப்போ கடலில் இறக்கி போட்ட வலையை பத்துறதுக்கு வேண்டியா ரெடி ஆகிட்ருக்கோம். இதில் வந்து மீன் வருமா வராதா அப்படிங்கிறது, நாங்கள் மீன் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இறக்கி போடுவோம். நிறைய டைம் ஆனால் ஏமாற்றம் தான் இருக்கும், நம்ம நினைக்கிற மாதிரி மீன்லாம் வராது. ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு ஓரளவு பரவாயில்லாமல் வந்துச்சு. ரொம்ப நாளுக்கு பிறகு கடலுக்கு வந்திருந்தோம், எங்களுக்கு ஓரளவு பரவாயில்லாமல் மீன் வந்துச்சு. என்ன மீன்னா காளா எங்களுக்கு அதிகமாக வரல, வஞ்சிர மீன் எங்களுக்கு நிறையவே கிடச்சிச்சு. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்ப்போம். பாருங்கள், இப்போ நம்ம இறக்கி விட்ட கவரை எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து வலையை பற்ற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து இதில் மீன் வந்து எப்போதுமே நார்மலாக வந்து வலையை எடுத்தோன்னே தெரிஞ்சிடும் மீன் வருமா வராதானுங்கிறது. இப்போ வந்து மீன் வரல அப்படின்னா வந்து எப்படின்னா நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம், மீன் வாங்க அப்படின்னுங்கிறது மாதிரி ஒரு கேட்டுக்கிட்டே இருப்போம். பாருங்கள், இப்போ மொதல் மீன் வந்திருக்கு, மொதல் மீனே வஞ்சிர மீன் வந்திருக்கு எங்களுக்கு. இதிலருந்தே அடுத்தடுத்து மீன் வந்துச்சு, மீன் ரொம்ப அதிகமாக வரல.
ஆனால் மீன் எங்களுக்கு நாங்கள் நினச்ச அளவுக்கு மீன் வந்துச்சு எங்களுக்கு. காளா மீன் பிடிக்கிறதுக்கு வேண்டியே வந்தோம், ஆனால் இதில் வந்து வஞ்சிர மீன் தான் எங்களுக்கு அதிகமாகவே கிடச்சிச்சு. காளா மீனும் வந்துச்சு, ஆனால் வஞ்சிர மீன் காளா மீனை விட அதிகமாகவே கிடச்சிச்சு. இந்த வஞ்சிர மீன் பிடிக்கிறதுக்குன்னு வேறு வலை இருக்கும், அது அந்த பட்டு வலையில் வேறு வலை, பட்டு நூலில் இருக்கிற வலை இருக்கும். இந்த வலையில் வந்து எப்பயாவது ஒரு தடவை தான் இதை மாதிரி வஞ்சிரம்லாம் அதிகமாக வரும். இன்றைக்கி எங்களுக்கு கிடச்சிச்சு, அதனால தான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு காமிக்கிறோம். இதை மாதிரி எப்போதுமே வராது, ஏதாவது ஒரு நம்ம 10 நாள் வலைக்கும் போது எப்போயாவது ஒரு நாள் தான் இதை மாதிரி வரும். பாருங்கள் இந்த வஞ்சிர மீன் பாருங்கள், அப்படியே உயிரோடு இருக்குது பாருங்கள் வஞ்சிர மீன். இப்போ வந்து வஞ்சிர மீனை பார்த்தோம், இப்போ அடுத்தது வந்து என்ன மீன் வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள் இதுதான் காளா. இந்த மீனுக்கு வேண்டிய தான் வலை, நாங்கள் இந்த வலையை இந்த மீனுக்கு வேண்டிய தான் கூட்டி வச்சுருக்கோம். இந்த மீன் இன்னுமே பெருசு பெருசாக வரும், ஒரு மீன் 1 கிலோ 1.5 கிலோ மீன்லாம் வரும். பாருங்கள் இந்த மீன் தான் காளா. நம்ம ஏற்கனவே காளா மீன் எப்படி விற்பாங்க அப்படின்னுங்கிறத வீடியோ போட்டிருக்கோம், எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னுங்கிறத இன்னைக்கு தான் வீடியோ போடுறோம். பாருங்கள் பாருங்கள், நாங்கள் இப்போ கொஞ்சம் வலை சுமாரான வலை பற்றிருக்கோம், எங்களுக்கு இவ்வளோ மீன் வந்திருக்கு, ஒரு 6-7 மீனுக்கிட்ட வந்திருக்கு. பாருங்கள் அடுத்தடுத்து மீன் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து வஞ்சிர மீனை ஃபுல்லாகவே பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னுங்கிறத. ஏன்னா கறியை நாங்கள் பிடிச்சி உயிரோடு எப்படி அப்படியே நிறம் மாறாமல் எப்படி இருக்குது பாருங்கள், கலர் கூட மாறாமல் இருக்கும் அப்படியே. பாருங்கள் அந்த கலர், வஞ்சிர மீனோட ஒரிஜினல் கலர் இது தான். மீன் பிடிக்கும் போது இப்படி தான் இருக்கும். இந்த வலையை நாங்கள் திரும்ப கடல்லேருந்து எல்லா வலையும் நாங்கள் இறக்கின வலையை பத்துறதுக்கு எங்களுக்கு 3 மணி நேரம் ஆகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் மீன் வந்ததுனால அந்த மீன்லாம் பேத்தெடுக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு 3 மணி நேரம் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து தகவல் போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். காற்று இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு பாருங்கள், அதனால தான் வந்து இந்த கறியை திரும்ப நம்ம கறியை போகிறதெல்லாம் காமிக்க முடியல.
தூக்கிச்சு இப்போ வந்து வலையை ஓரளவு பற்றிட்டோம். வலையை இப்போ லாஸ்ட்டாக பாருங்கள், நம்ம இறக்குன கொடியை எடுத்துட்டோம். இப்போ கொடியிலேருந்து கொஞ்சம் தூவலை தான் கிடக்கு. இப்போ வந்து வலையை ஃபுல்லாகவே பற்றி முடிச்சுட்டு கரிய பக்கம் ஓடுவோம். கரியை ஓடுறதுக்கு முன்னாடி நம்ம பிடிச்சி வச்சுருந்த மீன்லாம் நாங்கள் ஒரு கொடுவலையில் அள்ளி நல்லா முடி போட்டு நல்லா போட்டோடு அணைச்சி வைக்கிறோம். ஏன் அப்படின்னா வந்து கரியை போகும்போது கடல் அதிகமாகவே இருந்துச்சு, என்ன வேணால் நடக்கலாம் கரியை போகும்போது. அதனால் வந்து எதுக்கும் சேஃப்டிக்கு நாங்கள் இந்த மீன்லாம் அள்ளி ஒரு கொடுவலையில் போட்டு ஏதோ போட்டு சப்போஸ் எது ஆனாலும் நம்மளுக்கு இது இருக்கணும், மீன் வந்து எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வலையை கொடுவலையில் மீனை போட்டு வலையை எல்லாத்தையுமே ஒன்றை கவுரில் போட்டு அணைச்சிட்டோம். ஏன்னா அவ்வளோ காற்று ஓட்டமாக இருந்துச்சு பாருங்கள். இதுதான் வந்து இந்த கொடுவலையில் தான் வந்து மீன் எல்லாத்தையுமே அள்ளி போட்டோம். மீன் வந்து எல்லாமே அணியத்தில் கிடக்கு. ஏன்னா அணியத்தில் வெயிட் இருந்தால் தான் நம்ம ஹைட் வெயிட் இருந்தால் தான் நம்ம கரியப்பக்கம் ஓடும் போது ஓட முடியாது. அதனால் அணியத்தில் உள்ள வெயிட் எல்லாத்தையுமே அட்டியில் எடுக்கிறதுக்கு வேண்டிய இந்த கொடுவலையில் மீன் அள்ளி போடுறோம். வீடியோ இதுவரையும் பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகை மீனவன். வணக்கம், நன்றி.